வாவ் 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 ப்ராவோ ப்ராவோ ப்ராவோன்னு அவர் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். நேற்று வேறு லெவலில் நல்லா செம்ம ஹாப்பியாக இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம அர்ச்சனா வந்து டைட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் எல்லாருமே இத்தனை நாள் நாம் வந்து இத்தனை நாள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரிவ்யூ நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், அர்ச்சனா தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க அடிக்க போகிறாங்கன்னு. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு அந்த பில்டிங்கெல்லாம் எந்த அளவுக்கு வைத்தறிச்சல் பட்டான், ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வேறு என்னென்னலாம் நடந்துச்சு, யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்ம ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா இன்றைக்கி பொங்கல், எல்லாருக்குமே முதல்ல ஹாப்பி பொங்கல் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அதோட நம்ம வீடியோக்குள்ளேயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீரத்தை காட்ட வேண்டிய இடம் இது கிடையாது. நல்ல வேலை மாயாக்கு கொடுக்காம இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. சப்போஸ் இந்த கப்பை வந்து நீங்க மாயா கொடுத்திருந்தீங்க வச்சுக்கோங்களே, இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அது அப்படியே குழி தோண்டி புதைச்சிருக்க வேண்டியதான். சோ அந்த நிலைமைக்கு தான் உங்களை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. சோ அது வரைக்கும் நீங்க தப்பிச்சீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் வீரத்தை காட்டுற இடம் இது இல்லை, அதுக்கு வேற இடம் இருக்கு. ஸோ அவர் அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கானாபாலா அண்ட் நிக்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க என்னென்ன மாதிரிலாம் வீட்டில் இருந்தாங்க, எப்படி எப்படிலாம் ஆட்டிடியூடு வச்சுருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றதை வந்து இவங்க ஒரு பாட்டாகவே பாடியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் கேட்குறாப்புல, அதாவது நீங்கள் வந்து வெளியே போனீங்களா, நீங்கள் என்னென்னத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க. இதில் வந்து நம்ம பூர்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது வந்து எல்லாருக்கிட்டேயுமே தான் வந்து என்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பிரதீப் மேட்டரில் இவங்க ஒரு தப்பான அலிகேஷன் கொடுத்து அவரை வெளியே அனுப்புனாங்க, அதே தான் அதை வச்சு நல்லா செய்ய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ படத்தோட ப்ரமோஷனுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல ஆங்கரே அவர் வந்து கேட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம பூர்ணிமா இப்போ வரைக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்படி அதாவது எல்லாருக்கிட்டே என்னை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு பலவிதமான பக்கங்கள் இருக்கு, அந்த எல்லா பக்கத்தையுமே நம்ம பார்க்கணும், அதை பார்க்காம விட்டோம்னா சில பல தவறுகள்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கு காரணமும் அதே தான், அதாவது பிரதீப் மேட்டரில் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கணும், நான் இவங்க சொன்னதை கேட்டு நான் வந்து ரெட் கார்டு தூக்குனது வந்து தப்புன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல, அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆண்டவருக்கெல்லாம் ஐயோ என்னடா இந்த இடத்துல இதை போய் சொல்லியிருக்கீங்களேடான அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பல பக்கங்கள் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கத்தையும் பார்க்கணுன்றது ஒன்று கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்த நம்ம அக்ஷய ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது வந்து வெளியே உள்ளே இருக்கும்போது ஒன்றும் தெரில, வெளியே போகணுன்னு வேறு லெவலில் ஹேட்ரேட் இருக்குது, நிறைய பேர் என்னை திட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி சோசியல் மீடியாவில் என்னை போட்டு வறுத்தெடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம கமல் சார் இதுக்கு நல்லா ஒத்து ஊதிட்டு இருக்காரு. அதாவது சோசியல் மீடியாவில் உங்களை கல்வி ஊற்றுறவங்க வந்து நேரில் பார்த்தா உங்களை பார்த்தா சிரிப்பாங்களாம், கண்டிப்பாக சிரிப்பாங்க, இதெல்லாமடா கொண்டு போய் உள்ளே விட்டீங்கன்ற மாதிரி தான் சிரிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தது சோசியல் மீடியாவில், நான் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு ஹேட்ரேட் காட்டுறவங்க நேரில் பார்த்தா சிரிச்சிருவாங்க. ஸோ அடுத்து நம்ம கூல் சுரேஷன் ஒரு விஷயம் சொன்னாப்ல, என்ன அப்படின்னா, அதாவது நான் வெளியே இருக்கும்போது என்னை ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலேருந்து போயிட்டு வந்தப்பறம் என்னோட என்னை அவங்க பார்க்குற அந்த இதே இது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு கல்லுக்குள் ஈரம் சிப்பிக்குள் முத்து அப்படின்னு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதான் வேற லெவலில் காமெடி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜெயில் சார், இருந்து வெளியில் வரும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வரலாம் சார். அது ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, இப்போ வரைக்குமே நம்ம விசித்ராமன் வன்மத்தோடு தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து தெளிவாக நேற்று அந்த எபிசோடில் தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா தினேஷ் பேசும்போதாக இருந்தாலும் சரி, அர்ச்சனா பேசும்போதாக இருந்தாலும் சரி, அவங்களோட மூஞ்சியை பார்க்கணுமே, அதாவது அப்போதைக்குன்னு பார்த்து நம்ம கேமராமேன் அவங்க மேலே க்ளோஸ்அப்பில் வச்சுட்டானுங்கப்போ அவங்க மூஞ்சிலாம் ஐயோ என்னடா இந்த ஆளெல்லாம் ஃபைனலுக்கு போயிட்டானே அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சல் படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏமா நீங்கள் மாயாவோட சேராமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் இருந்திருப்பீங்க, எப்போ நீங்கள் மாயாவோட சேர்ந்தீங்களோ அப்போ பிடிச்சது உங்களுக்கு. அப்புறம்
பாத்தீங்கன்னா நம்ம தினேசன் பேசும்போது நம்ம விசித்ராமன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி தான் போச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே காதல போட்டுக்கல. அவங்க சொன்னாங்க ஓகே ஓகே அப்படிங்க. சோ அடுத்து அர்ச்சனா பேசும்போது நம்ம விசித்ராமன் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வருது. நான் பிளான் பண்ணிட்டு வந்தது ஆனஸ்ட்லி 2 வாரம், 2 வாரம் அப்புறமா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற ஃபைனலிஸ்ட வந்து ஒவ்வொருத்தவங்கள கூப்பிட்டு தனக்கு வந்து எதுக்காக இந்த கப்பு வேணும், நான் தான் வந்து என்னென்னலாம் சந்திச்சுட்டு உள்ளே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்த அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணத்தினால நான் நிறைய கிண்டலும் கேலியும் நிறைய இடம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரே உள்ளே வந்து எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா எல்லாரையும் கூட்டு போய் அந்த வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தினேஷ் நம்ம தினேஷ் ஒரு காமெடியை போட்டார் பார்க்கணும், வேற லெவலில் இருக்கு சார். வாடகை முடிச்சுட்டு கிளம்பும் போது ஹவுஸ் ஆமாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் கிளம்பி போயிட்டா கிளம்பி போய் அங்கே அந்த ஸ்டேஜில் வந்து அன்பறிவு மாஸ்டர் அந்த ஸ்டன் மாஸ்டர் ரெண்டு பேரையும் வர வச்சு அங்கே ஒரு படத்தோட போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க. அது மேபி எனக்கு தெரிஞ்சு அன்பறிவு ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்ஷன் பண்றாங்க போல இருக்கு. சோ அது என்னன்னு தெரியல, பட் அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ப்ரமோஷன் வந்து இது பண்ணி வச்சாங்க. ஸோ அது இது அந்த பக்கம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஒரு வந்து எவிக்ஷன் வருது. ஸோ இந்த எவிக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா தான் வந்து பேப்பர் சின்ன சின்ன பேப்பர் கலர் கலர் பேப்பரில் ஒவ்வொரு வாக்கியமாக எழுதியிருக்கும், அதில் வந்து யாரோட பேர் வந்து எவிக்ஷனோடதுன்னு வந்திருக்கோ அவங்க வந்து இப்போ வந்து எவிக்ஷன் ஆவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது யார் கையில் போகுது, மாயா கையிலையா போகணும் அப்படின்ற மாதிரி மாயா எடுத்து விஷ்ணு எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஓ விஷ்ணு எவிக்டட். ஸோ விஷ்ணு எவிக்ட் ஆனவொன்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்பல போனோன்னா நம்ம கமல் சார், ஸோ நம்ம கமல் சார் கேட்குறப்பல வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பசங்க இவங்களை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அதெல்லாம் வேணாம் சார், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், அவங்க ரெண்டு பேரில் யாராவது சொன்னாலும் அவங்களை அனுப்பி விடுங்க சார், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த காமெடியாக சொல்லிட்டு போனோம். வீட்டுக்குள்ளே போய் உங்கள் நண்பர்களை பார்க்கலாமா? அவங்களாம் பார்த்துட்டு தான் சார் வந்தேன். எவிக்ட் ஆனவொடனே ஹாப்பி ஆகிட்டானுங்க. அடுத்து ஒவ்வொரு ஆளை நீங்கள் கூப்பிடுங்க சார், நான் அவரை பார்க்குறேன் யார் வராங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைட்டிலாக வச்சு ஒரு டைட்டில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாப்ல. யாரையும் நோ கிடைக்க மாட்டேன் சார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு புரோவும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அந்த அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்பயுமே நமக்கு விஷ்ணு புரோ அதான் சொல்லிட்டு போகிறாப்புல, அங்கேருந்து ஒருத்தவங்கள உள்ள வெளியே அடுப்புங்க அப்படின்ற மாதிரி, அதுவும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கு. சரி, இங்கே ரெண்டு பேர் யாரும் ஒருத்தனை கூப்பிட்டுருங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அதுலேருந்து இன்னொருத்தவங்களை வந்து எவிட் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு டாஸ்க் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதில் வந்து மேலேருந்து ஒரு ஷட்டர் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் இழுக்கும் போது அதுலேருந்து என்ன வருதோ அதுலேருந்து யார் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்றது வந்து அதுலேருந்து தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லும்போது எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பிக் பாஸ் வந்து 1, 2, 3 சொன்னோன்னு டக்குனு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் புரோ வந்து எவிக்டட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இழுக்க வேண்டும். ஸோ நம்ம தினேஷ் ப்ரோ வந்து எவிட் ஆகும்போது நல்லா ஃபன்னாக ஒரு விஷயம் நல்லா செஞ்சுட்டு தான் போனாப்புல. ஸோ இது முடிஞ்சா ஸோ இங்கேருந்து எவிக்ட் ஆன நம்ம தினேஷ் ப்ரோ வந்து அங்கேருந்து ஸ்டேஜில் போய் அங்கே வந்து கமல் சாரோட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி நான் சந்தித்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் உடச்சி இப்போ அதுக்கப்புறம் இப்போ 3 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே அங்கே என்ன சொல்கிறது அந்த பிக் பாஸோட அந்த ட்ராஃபி மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது எல்லாருமே வந்து தனக்கு ஏன் இது வேணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அர்ச்சனா சொன்னது வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் சொல்கிறோம், அதாவது இப்போ இந்த சீசனில் வந்து நான் பேசக்கூடிய கடைசி இது இதுதான். ஸோ அப்படின்னு சொல்லி கட் சொல்லி அவங்க 3 பேரும் அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க கமல் சார் சொல்கிறாங்க இந்த 3 பேர் இருக்கீங்களா இதில் ஒருத்தவங்க எவிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 3 இது வச்சுருக்காங்க லைட்டோடது. அதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல நிற்கணும், யாருக்கு வந்து ரெட் லைட் எரியுதோ அவங்க வந்து எவிட் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாமல் இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்து விஜய் டிவி ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் வெளியே அனுப்புனீங்களோ யார் வெளியே அனுப்புனாங்களோ அதில் கடைசி ஒரு துருப்பு சீட்டு வந்து நம்ம மாயா தான். அவங்களையும் அதே மாதிரி ரெட் லைட்டை கொடுத்து நீங்கள் வெளியே அனுப்புனது வந்து வேற லெவல். நல்லா செம்ம ஃபேன் ஆகிட்டேன், அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவனுக்கு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்களோ அதுவே உங்களுக்கு ரிப்பீட் அடிக்குது. கர்மாயிஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்களே அது இந்த இடத்துல வேற லெவலை செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ பிரதீப்புக்கு எதிராக யாரெல்லாம் ரெட் கார்டு தூக்குனாங்களோ ஒரு ஆள் கூட மிச்சம் ஆகவே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ பிரதீப்புக்கு ஆதரவாக இருந்தால் நம்ம அர்ச்சனா ஜெயிச்சிடுறாங்க.
அது மட்டும் இல்லை, தன்னோட தப்பு உணர்ந்த மணியுமே ரன்னர் அப்பில் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த இடம் வந்து வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அர்ச்சனா ஜெயிச்சிருக்கும் போது கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லை, பட் மாயா வந்து எப்படினா வந்து வேற லெவலில் நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ இதை மாயா வந்து நம்மளால் மாயாவால் இதாக ஏற்றுக்கவே முடியல. அதாவது வந்து இது வந்து எந்த அளவுக்கு இதில் ஜெயிக்கிறவங்க வந்து உரிமை எடுத்துக்குவாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் ஜெயிக்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்களும் உரிமை எடுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. எவ்வளோ நான் உரிமை கொண்டாடணுமோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உரிமை கொண்டாடணும் இந்த இடத்த. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க பார்க்கணும், அதாவது விக்ரம் தான் ஒரிஜினல் டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் யார், அந்த மிச்சர் தின்னி. எம்மா உனக்கு சொம்புத்துக்குனா இன்னும் நீ என்ன வேணாலும் சொல்லுவோம், இப்போ தான் தெரியுது எல்லாரும் ஏன் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. இதே சொல்லி சொல்லி தான் எல்லாரையும் தான் வலையில் விளை வச்சிருக்க போல இருக்கு. விக்ரம் என்னதான் பிபி 7 டைட்டில் வின்னர், யாராக இருந்தாலும் நீ தான் வின்னர். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணி என்ற அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்சி தூக்குறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காமெடின்ற பேரில் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம கமல் சார். நான் உள்ளே போய் கேட்டு வந்துடுறேன். யோ ஏயா, ஏற்கனவே நாங்கள் டென்ஷனில் இருக்கோம், அர்ச்சனா தான் வின் பண்ணிடுவீங்க, பட் அஃபிஷியலாக நீங்கள் அறிவிக்கும் போது நாங்கள் பார்க்கணுமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இவர் ஒரு இடத்துல தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்ச அந்த ஒரு தருணம், அர்ச்சனா வந்து வின் பண்ணக்கூடிய அந்த தருணம் வந்து வந்துருச்சு. எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த தருணம், எந்த காரணத்தை கொண்டுமே இந்த புள்ளி எங்களை ஒரு ஆள் கூட ரன்னர் அப்பில் கூட வந்துடக்கூடாதுன்ற ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எல்லாருமே இருந்தோம். அது இந்த இடத்துல ரொம்பவே பளிச்சிச்சு. அர்ச்சனா வந்து நம்ம பிரதீப்புக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அர்ச்சனாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்திருக்கும் அப்படின்றது வந்து இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம அர்ச்சனாவும் வின்னும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனாவுக்கு வந்து அந்த ட்ராஃபியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 50 லட்சரூபா பணம், 15 லட்சரூபாய்க்கு ஜி ஸ்கொயர், ஒரு காரு, பாப்பா என்னென்ன இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்த புள்ளி அங்கே மூஞ்சியை பார்க்கணுமே. எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒன்று புரியவே இல்லை, என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து வின் பண்ணதை வந்து இவங்க புள்ளி அங்கே யாரையுமே க்ளோஸ்அப்பில் காட்டவே இல்லை. க்ளோஸ்அப்பில் காட்டினா ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நல்லா வசமாக போயிருமோ அப்படின்னு நினச்சி கூட பண்ணாமல் இருந்த ஐலான்றது ஒரு விஷயம் தெரில. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அர்ச்சனா ஜெயித்ததுக்கு வந்து கூல் சுரேஷ், பிராவோ, மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்க 5 பேர் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களே தவிர அந்த புள்ளிங்க அங்கே அப்படியே தனியா போயிட்டாங்க. ஸோ யார் எப்படி போனால் என்னங்க, நமக்கு தேவை அர்ச்சனா வின் பண்ணணும்னு நினைச்சோம், அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேருமே அதாவது மணி, தினேஷ், பிராவோ அண்ட் விஷ்ணு இவங்க எல்லாருமே நினைச்சதும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே யாராச்சும் ஒரு ஆள் வரணும்னு நினச்சிருந்தாங்க, அதில் வந்து அர்ச்சனாவும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்கு ஹாப்பி, உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வருவேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ இந்த பிக்பாஸோட கடைசி வீடியோ இது தான். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 15,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ பிக்பாஸை தவிர்த்து வேறு இன்னும் வீடியோவும் நான் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூவாக நான் வீடியோ போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாபா.